أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحمدية مسلم جماعة توڑي استافر حضرت مرزا غلام احمد قادیانی علیہ السلام அவர்களை பற்றி உலமாக்கள் மக்கள் மத்தியில் ஏராளமான பொய்யான விஷயங்களை பரப்பி கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் ஒரு விஷயம், மிர்சா குலாம் அஹமத் காதியான் அவர்கள் நுபுவத்திற்கான வாதம் செய்துவிட்டார் என்று மிகைப்படுத்தி கூறப்படுகின்றது. ஆனால் அன்னாருடைய கிரந்தங்களை, அதேபோன்று அன்னாருடைய வாதங்களை நாங்கள் படித்து பார்த்தால், அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்று முழுதான முறையில் பின்பற்றியதன் மூலமாக கிடைக்க பெறக்கூடிய உம்மத்தி நபி என்ற வாதத்தை தன் அன்னார் செய்திருக்கின்றார்கள். இதற்கான விளக்கத்தை நாம் அன்னாருடைய கிரந்தங்களில் படிக்க முடியும். எனவே அவ்வாறான ஒரு சில மேற்கோள்களை நான் அன்னாருடைய கிரந்தங்களிலிருந்து வாசிக்கின்றேன். அன்னாருடைய ஒரு கிரந்தம் ஹகீகத்துல் வஹியுடைய பக்கம் 68 அன்னார் கூறுகின்றார்கள், நுபுவத்தென்றால் எனது கருத்து, நான் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நின்று நுபுவத்திற்கான வாதம் செய்கின்றேன் என்பதோ, அல்லது புதிய ஒரு ஷரியத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதோ அல்ல. நவுது பில்லா. நுபுவத்தென்றால் இறைவனுடன் அதிகமான அளவில் உரையாடுவதாகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் கிடைக்கின்றது. எனவே இறைவனுடன் உரையாடும் கொள்கையை நீங்களும் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். எனவே இது வெறும் சொல்லளவிலான தர்க்கம்தான். அதாவது, நீங்கள் எதனை இறைவனுடைய உரையாடுதல் என்று வைத்திருக்கின்றீர்களோ அதுவே அதிக அளவில் கிடைக்கும் போது அதற்கு இறை கட்டளைக்கு ஏற்ப நான் நுபுவத்தென பெயர் வைக்கின்றேன். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளை விட்டும் தனிப்பட்டு நுபுவத்திற்கான வாதம் புரிபவரின் மீது சாபம்தான். ஆனால் அன்னார் கூறுகின்றார்கள், எனது இந்த நுபுவத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத்து தான், இஸ்லாத்தின் உண்மையை வெளிப்படுத்துவதும் தான். மேலும் அன்னாருடைய ஒரு கிரந்தமான தஜல்லியாத்தே இலாஹியா பக்கம் 9 கூறுகின்றார்கள், இக்காலத்தில் நபி என்ற சொல்லின் இறை கருத்து ஒருவர் முழுமையான முறையில் இறைவனுடன் உரையாடும் சிறப்பை பெறுகின்றார் என்பதும், அவர் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக இறைவனுடன் உரையாடும் சிறப்பை பெறுகின்றார் என்பதும் ஆகும். அவர் இன்னொரு ஷரியத்தை கொண்டு வருகின்றார் என்று பொருள் அல்ல. ஏனெனில் ஷரியத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முடிந்துவிட்டது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒருவரை உம்மத்தி என்று சொல்லாதவரை எவர் மீதும் நபி என்ற சொல்லை பொருத்துவது ஆகுமானது அல்ல. அதன் பொருள், அவர் ஒவ்வொரு அருளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதனால் பெற்றாரை ஒழிய நேரடியாக பெறவில்லை என்பதாகும். பிறகு அன்னாருடைய கிரந்தம் சஷ்மே மசீஹுடைய பக்கம் 24 கூறுகின்றார்கள், எனக்கு இந்த எல்லா சிறப்புகளும் ஒரு நபியை பின்பற்றியதால் கிடைத்திருக்கின்றது. அம்மா நபியின் உயர் பதவிகளையும் அந்தஸ்துக்களையும் உலகம் அறியாது. அவர்தான் செய்யதுனா ஹதரத் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். பிறகு அன்னார் அதே கிரந்தத்தில் கூறுகின்றார்கள், முஸ்லீம்களே, நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு உம்மத்தி ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதனால் அவர் வஹி மற்றும் நுபுவத்தின் அந்தஸ்தை பெறுகின்றார் என்றால், நபி என்ற பெயரால் கண்ணியப்படுத்தப்படுவார் என்றால், அதனால் ஹத்மே நுபுவத்தின் முத்திரை உடைந்து விடாது. ஏனெனில் அவர் உம்மத்தி, உம்மத்தை சேர்ந்தவர் ஆவார். அவருக்கென்று தனிப்பட்ட எந்த தகுதியும் இல்லை. அவருடைய சிறப்பு
பின்பற்றப்பட்ட ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பாகும். மேலும் அவர் நபி என்று மட்டும் அழைக்கப்பட மாட்டார், நபி என்றும் உம்மத்தி என்றும் அழைக்கப்படுவார். ஆனால் கூறுகின்றார்கள், உம்மத்தி அல்லாமல் ஒரு நபி மீண்டும் வருவது ஹத்மே நுபுவத்திற்கு மாறுபட்டதாகும். எனவே சகோதரர்களே, இஹ்சான் அன்னாருடைய தான் உம்மத்தி நபி என்பதற்கான வாதமாக இருந்திருக்கின்றதே ஒழிய, நௌதுபில்லா அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் புதிய ஒரு ஷரியத்தை கொண்டு வந்ததற்கான வாதம் செய்தார்களோ அல்லது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்டளையை கூட்டவோ குறைக்கவோ செய்தார்கள் என்றோ ஒருபோதுமே இல்லை. மாறாக கவலை கூறிய விஷயம் என்னவென்றால், இக்கால துலமாக்கள் இவ்வாறான பொய்யான நிறைய ஏராளமான கூற்றுக்களை மக்கள் மத்தியில் கூறி மக்களையும் இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்த விடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக அன்னார் தமது கொள்கையையும் எடுத்து கூறுகின்றார்கள். அன்னார் ஐயாமு சுலாஹ் என்ற கிரந்தத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் எவனுமில்லை என்றும், செய்யதுனா ஹதரத் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய திருத்தூதரும் ஹாத்தமுல் அம்பியாவும் என நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். மலக்குகள், மறுமை, கேள்வி கணக்கு, சுவர்க்கம், நரகம் இவை அனைத்தும் உண்மை என நாங்கள் நம்புகின்றோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடும் அனைத்தையும் நம்புகின்றோம். இஸ்லாமிய ஷரியத்திலிருந்து ஒரு கடுகளவு அதிகப்படுத்தவோ குறைக்கவோ அல்லது அதன் கட்டளைகளை கைவிடவோ துன்மார்க்கத்திற்கான அடித்தளம் போடவோ செய்கின்றவர் ஈமான் இல்லாதவரும் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவரும் ஆவார்.